எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப வருஷம் செய்தான். சிறுத்தை அப்புறம் இது மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் பண்ணது ரொம்ப பெருமை இருக்குது. அது சிறுத்தை சிவா சார், இது ரத்த சிவா சார். ஸோ சிவான்றது எனக்கு ரொம்ப ஒரு செட்டாக இருக்கு நினைக்கிறேன். பட் இந்த படம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெருமை சொல்லப்போனால் அந்த மேம் இதோ இந்த இருக்காங்களே ஷாலினி, அவங்களது ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது. இப்போ சாரி சொல்லி, ஏன்னா அவங்களது ஒரு சின்ன ஒரு எபிசோடு இருக்குது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். பட் ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கீ பாயிண்ட்டு அது பண்ணுன்றதுக்காக. ஸோ ரொம்ப நல்ல நடித்து கொடுத்தாங்க, ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 12 கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்களும் ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறம் ஜீவா சார் சொல்லவே வேண்டாம், ஆக்ஷன் சைட்ஸு ரொம்ப கோஆப்ரேட்டிங், ரொம்ப நல்லா இருந்து அவர் சொல்கிறது எதுவுமே இல்லாமல் மோஸ்ட்லி தான் இருக்கும். அவருடைய செம்ம ஜாலியாக எதுவும் இல்லாமல் எல்லா ஷார்ட்ஸுமே மசி இது ஓவராக இருக்குமா, இது நல்லா இருக்குமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்ல கோஆப்ரேஷன் இருந்தது. அண்டு எடிட்டர் சார், நான் எடுத்தது அழகாக எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம். கேமராமேன் பிரசன்னா சொல்லவே வேணாம், விளையாட்டுக்குள்ளே ரெண்டு பேர் விளையாடிக்கிட்டே செட்டில் அவ்வளோ ஜாலி. ரத்ன சிவா சார் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் பார்த்திங்கன்னா கடைசியாக தான் ஷெட்யூல் போட்டோம், ஆக்ஷன்ஸ் மட்டும் தனியாக போட்டு பண்ணோம். ஒரு நேர்லி ஒரு 12-1 மந்த் நேரில் கேப் விட்டு கேப் 1 மந்த் ஃபுல் ஆக்ஷன் பண்ணோம். 1 மந்த் எப்படி போனதே தெரில, ஆக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ போர் அடிக்கும் இருக்கும், ஏன்னா கண்டினியூவாக பண்ணுறோம் ஆக்ஷன் ஆக்ஷன் இருக்கும். பட் ஆனால் அந்த 1 மந்த் நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணி எல்லோருமே அப்படியே அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ப்ரொடக்ஷன் சைடும் சரி, விக்கி அண்டு அஸ்வின் சார் எல்லாமே அந்தந்த தேவையானது எல்லாமே கொடுத்து, இட்ஸ் அ நைஸ் ப்ராஜெக்ட். இது வந்து நான் பெருமையாக சொல்லலாம், இது நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோன்றது. அண்டு டைரக்டர் சிவா சார் சொல்லணுன்னா ஒவ்வொரு ஃபைட்டுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதைக்கு சம்மந்தம் மாதிரியுமே இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் ஃபைட் திணிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு எமோஷ்னலாக ஒவ்வொரு சீக்வன்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு படத்தில் பார்த்தா ஒன்று கிளியராக தெரியும், இது தேவையில்லை இது தேவையில்லை, எல்லாம் கரெக்டான லெவல், எல்லா கேரக்டர்ஸும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. இந்த வருஷம் எனக்கு பெஸ்ட் மூவி அது இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே அண்டு கணேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி, தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருக்குமே நன்றி. கொஞ்சம் ரிவர்ஸ் பாருங்கள், படத்தை பாருங்கள், அந்த பொண்ணுகள் பற்றி இருக்குது. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா இது பண்ணுங்கள், உங்கள் கோஆப்ரேட் வேணும். தேங்க்யூ.